அடுத்து இன்னொரு டவுட் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸோ எலக்ட்ரான்ஸுடைய மூமெண்ட்டை பற்றி கேட்டிருந்தார் ஸோ எலக்ட்ரான்ஸுடைய மூமெண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தானே சார் மூவ் ஆகும் ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் தானே சார் மூவ் ஆகும் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கீங்களே அது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தார் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ண தேவையில்லை இந்த நம்ம கரண்ட் மூமெண்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரான்ஸ் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் இருக்குது நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் கரண்ட் டைரக்ஷன் ஒன்று சொல்லுவோம் எலக்ட்ரான்ஸ் டைரக்ஷன் ஒன்று சொல்லுவோம் ஸோ இந்த கரண்ட் டைரக்ஷன்ன்றது என்னென்னா எலக்ட்ரான்ஸ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக போகிறது தான் கரண்ட் டைரக்ஷன் இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுருந்தாங்க அந்த பாசிட்டிவ் சார்ஜுடைய மூமெண்ட்டு தான் கரண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜுடைய மூமெண்ட் தான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கரண்ட்டுன்னு சொல்லும்போது யூஸிங் தி பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சாங்க இந்த எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சா இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டால் தான் கரண்ட் கிடைக்குது அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட் சொல்லியிருந்தோம் அதுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த டைரக்ஷனை போட்டு திருப்பி கன்ஃபியூஸ் பண்ண வேணான்றதுக்காக ஸோ ஆல்ரெடி என்ன டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க கரண்ட் டைரக்ஷன்ன்றது கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் ப்ளஸ்ஸுலேருந்து மைனஸுக்கு போகிற மாதிரி பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகிற மாதிரி கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் ஆனால் எலக்ட்ரான்ஸுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு தி கரண்ட் டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஸோ எலக்ட்ரான்ஸுடைய மூமெண்ட் வேறு நம்ம கரண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மூமெண்ட் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்குது ஸோ இங்கேயும் நம்ம எலக்ட்ரான்ஸ் தான் சொல்லியிருக்கோம் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறோம் மைனஸ்ன்றது எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்த மைனஸ்ன்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 50 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இங்கே 30 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ இங்கே அதிகமான இருக்குது அதனால் அது ஹை பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்னு சொல்கிறோம் இங்கே கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதனால் லோ பொட்டன்ஷியல் நெகட்டிவ்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸை மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு நம்ம ஒரு பாத்தை கொடுக்குறோம் ப்ளஸ்ஸிலேருந்து ஒரு ஒயர் மூலியமாக ஒரு கனெக்ஷன் ஒரு சின்ன ஒரு பாத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்போ நவ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது எது வழியாக மூவ் ஆகுது த்ரூ திஸ் ஒயர் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது ஸோ இதுதான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம் இந்த கரண்ட் டைரக்ஷன் ஐன்னு சொல்கிறோம் ஸோ திஸ் த கரண்ட் டைரக்ஷன் ஸோ இந்த கரண்ட் டைரக்ஷன் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுறது நம்ம ஒரு பாத்தை கொடுக்கறதோட்டு அந்த பாத் வழியாக மூவ் ஆகுது ரைட் இது நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் ஐன்ற மூவ் பண்ணுறோம் கரண்ட் இந்த பேட்ரி அப்படின்னு வரும்போது ஸோ பேட்ரியில் பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் ரெண்டு பிளேட் இருக்குதுன்னு சொல்கிறோம் பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் பேட்ரின்னு வரும்போது ஸோ இதில் பாசிட்டிவ் சார்ஜஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இதில் நெகட்டிவ் சார்ஜஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே தனித்தனியாக சார்ஜஸை ஸ்டோர் பண்ணுறோம் இங்கே நம்ம சொல்லக்கூடியது எலக்ட்ரான்ஸ் தான் சொல்கிறோம் ஒன்று ஹை பொட்டன்ஷியல் இன்னொன்று லோ பொட்டன்ஷியல் பேட்ரின்னு வரும்போது தான் ஸோ அதுக்குள்ளார ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்றது பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் மைனஸ்ன்றது நெகட்டிவ் சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது ஸோ நவ் த கரண்ட்ஸ் ஆர் மூவிங் இன்சைட் திஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் நெகட்டிவ் பிளேட் டு பாசிட்டிவ் பிளேட் உள்ளார இதுக்குள்ளார பேட்ரிக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் பேட்ரி ஸோ சாதாரண அந்த லித்தியம் அயன் பேட்ரிலாம் யூஸ் பண்ணும்போது நவ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் லோ அதாவது நெகட்டிவ் பிளேட் டு பாசிட்டிவ் பிளேட் இது த்ரூ தி எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் நடுவில் ஒரு பாத்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் அது வழியாக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு போகுது ஸோ இங்கேருந்து திருப்பியும் கரண்ட் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம் ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் டைரக்ஷன் அண்டு எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது ஸோ கரண்ட் மூவ்மெண்ட் கரண்ட் டைரக்ஷன் ஸோ கரண்ட் டைரக்ஷன் எலக்ட்ரிக்கலில் ரெண்டு டைரக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து கரண்ட் டைரக்ஷன் அந்த அனதர் வந்து எலக்ட்ரான் டைரக்ஷன் எலக்ட்ரான் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன் இருக்குது கரண்ட் டைரக்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் டைரக்ஷன் ஸோ ப்ளஸ்ஸுலேருந்து மைனஸ்க்கு கரண்ட் டைரக்ஷனாக இருந்ததுன்னா எலக்ட்ரான்ஸ் டைரக்ஷன் மைனஸ் டு ப்ளஸ் ஸோ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் டு ப்ளஸ்ன்னு மூவ் ஆகுது இதுதான் இந்த டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட்டை பொறுத்தது